நான் தான் சாயினி. எனது மகள் சவிஷ்ணி. எனக்கு ரெண்டு பிள்ளையர், ஒன்று ஆம்பளை பிள்ளை, மற்றது பொம்பளை பிள்ளை. மூத்தவர் எனக்கு நோமல் பிள்ளை, மாமலை ஓகே. ஆனால் ரெண்டாவது பிள்ளை கதைக்கே இல்லை. ரெண்டு ஒன்றரை வயசு வரைக்கும் கதைக்கே இல்லை. ஆனால் அவள் செய்தது முழுக்க டிலேயாக தான் இருந்தது. தவண்டது நடந்தது எல்லாமே ஒன்றரை வயசு ரெண்டு வயசுக்கு பிறகுதான் டிலே பண்ணி செய்து கொண்டிருந்தவா. நான் அப்போ ஜோசிச்சனுவா டிலேயா கதைப்பா கொள்ளுவா என்று போட்டுத்தான் கொஞ்ச காலம் இருந்தோம். இருக்கையும் நான் ஆக்டிவிட்டீஸுகள் நடவடிக்கைகள் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. தனித்தனியாக போய் இருப்பா, தனியாக இருப்பா, ஆக்களோட சேர்ந்து கதைக்க மாட்டா. மற்றது டொய்லெட் பிரச்சனை, டொய்லெட் எல்லாம் இருந்த இல்லையிலேயே இருப்பா, சொல்ல மாட்டா, சொல்ல தெரியாது. பாத்ரூமும் அப்படியே இருந்து தன் மேல் முழுக்க எல்லாம் டொய்லெட் ஆப்பிட்டு இருந்த காலங்கள் இருக்குது. அந்த நேரமெல்லாம் நான் இனியிலே என்று கவலைப்பட்டேன், வேதனைப்பட்டேன். என்ன செய்யலாம் இந்த பிள்ளைய என்று ஒரு கட்டத்தில் நான் யோசித்தேன். செத்து போமா அப்படி கூட நான் யோசித்த காலங்கள் இருக்குது. ஏன்னு சொன்னால் எனக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை. அதை விட பேரண்ட்ஸ் சப்போர்ட்ன்றதை விட எனது அப்பா வெளிநாட்டில் இருக்கிற சகோதரங்கள் தள்ளி இருக்குது. அதை விட இந்த மிஸ்டர்ட அம்மா அப்பாவுமா இல்லை, சகோதரங்களும் தள்ளி இருக்கிறபடியாக எனக்கு அந்த ஹெல்ப்பும் அந்த ஒரு ஆதரவும் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நான் ஜோசித்தேன் ஒரு கட்டத்தில் சாவம் அப்படின்னு கூட நான் யோசிச்சிருந்த காலங்கள் இருக்குது. ஆனாலும் இல்லை, இந்த பிள்ளைய ஒரு வழிக்கு நான் கொண்டு வரணும், கொண்டு வரணும் என்று நான் தேடினேன். தேடின நேரம்தான் காதை முதல் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க அங்கே எனக்கு அது பீடியாட்ரிஷன் டயக்னைஸ் பண்ணினார். காதை கிளியர் பண்ணி செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்போ சரின்னு சொல்லி கொழும்பு கொண்டு வந்தேன். காதை செக் பண்ணுவோம் கொள்ளுவோம் என்று சொல்லி காதை செக் பண்ணால் ஒரு பிரச்சனையும் இல்லை காதில் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்டை அல்லாட்டி மூளை நரம்பியல் டாக்டரை சந்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் முதல் சைக்கியாட்ரிஸ்டை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்தவாட பிஹேவியர் எல்லாமே நான் போய் அவரோட கன்சல்ட் பண்ணினேன். கன்சல்ட் பண்ண அவர் சொன்னார் என்னென்னா இது அவட இப்போ ரிப்பீட் பிஹேவியர், ஐ கண்டக்ட் இல்லை, இப்படி அஞ்சு வகையான சுச்சுவேஷன்களில் ஆக்கள் ஓட்டிசம் வந்து கருதுவாங்களாத வேண்டும். முதல் எனக்கு அதை ஓட்டிசம் பண்ணால் என்னண்டே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, இப்படித்தான் இப்படித்தானுண்டு. ஆனால் அவர் சொன்னது என்னன்னு சொன்னால் இது மாறுமா இல்லையான்னு நான் கேட்க, இது மருந்தால் மாற்ற இல்லாது உள்ள நாளடைவில் தான் பழக்க வழக்கங்களில் தான் மாற்ற வேணும், இது எப்படி எப்போ சரியாகுமென்று எங்களுக்கு தெரியாது அப்படி என்று சொல்லி சொன்னார். அப்போ நானும் யோசித்தேன் இவ்வளோ காலம் இப்படி இந்த பிள்ளையை எப்படியே வச்சுக்கொண்டு எனக்கு இருக்க ஏழுமா ஏழாதா என்ற ஒரு காலகட்டத்தில் ஒரே எப்போ பார்த்தாலும் நெட்டில் தான், எனக்கு எந்த சிந்தனையுமே இல்லை. இந்த பிள்ளையை எப்படி என்னன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வழி நடத்தணும் போகணும் என்று தான் இந்த மைண்ட் முழுக்கலுமே இருந்துச்சுது. வேறு எதை பற்றியுமே நான் சிந்திக்க இல்லை. ஆனால் உடுப்பன் போவன் வருவன், ஆனால் எனக்கு முழுக்க முழுக்க இந்த பிள்ளைய ஒரு நிலைப்படுத்தணும், ஒரு வழிக்கு கொண்டு வரணுமென்ற எண்ணம் தான் எனக்கு மனசில் இருந்துச்சுது. ஏன்னு சொன்னால் எனக்கு சோசியலில் வெளியில் இருந்தும் நிறைய ப்ரெஷர்கள் எனக்கு எந்த கண்ணுக்கு முன்னுக்கே எந்த கண்ணுக்கு முன்னுக்கே சொன்னாங்க இந்த பிள்ளை எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் ஒழுங்கான பிள்ளையை பெற்றெடுக்கணும் என்று சொன்னாங்க. ஆனாலும் நான் அதை கவலை சரியா அன்றைக்கு நான் நினைத்தேன் சாகணும் என்று. ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளைய நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படி என்று தான் நான் நினைச்சேன். நினச்சிட்டு எப்படியும் நான் கொண்டு வருவேன் என்றுட்டு சொல்லி கொண்டிருக்கேன். இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் வந்து இப்படி ஒரு நேத்ரா டிவியில் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு போனது, தஜாயினி பாரு
ஒரு காண்டு. அப்பா அதை பார்க்கிறார். இந்த மிஸ்டரும் ஒரே அதை சர்ச் பண்ணி கொண்டிருப்பார். சாப்பாடை நேச்சுரல் சாப்பாட்டை கொடுங்க, கண்டோஸ் அதுகளை கொடுத்து பிள்ளைகளை அந்த எனர்ஜியை கூட்டாதீங்க. அப்போ நாங்கள் ஒன் இயராகவே நாங்கள் இந்த சாப்பாடு பிரச்சனை எல்லாமே கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம். எதுவுமே கொடுக்குறையில கண்டோஸுகள் ஜோக்கெட் அதுகள் இதுகள் என்று ஆர்டிஃபிஷியல் சாமான் எந்த சாமானுமே அவருக்கு கொடுக்காம கொள்ளாமல் மரக்கறிகள் கொடுத்து பழங்கள் கொடுத்து அப்படித்தான் நான் அவரை கொண்டு வந்தது. ரெண்டரை வயசு வரைக்கும் அப்படி கொண்டு வந்து 3 வயசுல தான் இவரை சேரை கண்டுபிடிச்சேன். நான் இப்படி சர்ச் பண்ணினேன். அப்படி வரைக்கேன்னு நான் சேர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஆதரவு இல்லை சார், எனக்கு நீங்கள் தான் தெய்வம் என்று தான் நான் வந்தேன். நான் எனக்கு எந்த பிள்ளையோ ஒரு வழி நடத்தி கொண்டு போங்க அப்படி என்று கேட்க, தான் செலக்ட் பண்ணி தான் பொறுமையாக இருங்க சொல்லுவேன் அப்படி என்று சொல்லி சொன்னேன். அதுக்கு பிறகுதான் அவர் சொல்லி ஓ நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் என்று சொன்ன பிறகு எனக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சுது சேர்வோம் என்று சொன்னபடியாக. ஆனால் நான் நினைக்கல நாங்கள் வெளிநாட்டுக்கு கொண்டு போய் இந்த பிள்ளையை இந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். ஒரு வருஷத்தில் அவட பழக்க வழக்கங்களை ஆட்டிடியூட்கள் எல்லாமே. என் மூத்த மகனே ஒரு கட்டத்தில் அழுதார், அம்மா ஏனம்மா என்னோட கதைக்கிறா இல்லை, ஏனம்மா ஏ பேசுகிறா இல்லை அப்படி என்றெல்லாம் ஃபீல் பண்ணுவார் மூத்த மகன். அவர் உடனே எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறார். அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம், இப்படியான பிள்ளைகளை ஐடென்டிஃபை பண்ணினா கொண்டாந்து வாங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு கொண்டு இருக்காதிங்க. இன்றைக்கு நான் இந்த பிள்ளையோட மூத்த மகனோட ஸ்டென் பண்ணுற நேரத்தை விட ரெண்டாவது மகள் சவிஷ்ணியோட ஓட்டிசம் சவிஷ்ணி அவருக்கு அவவோட தான் நான் முழு நாளுமே அவவோட தான் ஸ்டென் பண்ணுறது கூட. ஏன்னு சொன்னால் இப்போ சேர் வந்து இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, எங்களுக்கு ஒரு வழிநடத்தல் இல்லாமல் இருந்துச்சு, ஒரு வழிகாட்டல் இல்லாமல் இருந்துச்சு. எங்களை அம்மா அப்பா இப்படித்தான் வாங்க இப்படித்தான் போங்கன்னு எங்களை சொன்ன மாதிரி இந்த பிள்ளையை இப்படித்தான் கொண்டு போங்க இப்படித்தான் கொண்டு போங்கன்னு எங்களோட கோட் கிஃப்ட் தான் எங்களோட சார் டாக்டர் தேவானந்தா. அவரை நாங்கள் என்றைக்கும் மறக்கவே மாட்டோம். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்ததே ஒரு பெரிய எங்கள் வாழ்க்கை திரும்பி வந்துட்டுது. போன வாழ்க்கைன்றது தான் காசு பணங்கள் வாழ்க்கைன்றது விட பிள்ளைகள் தான் செல்வம். அந்த செல்வத்தை எங்களுக்கு திருப்பி தந்த ஒரு தெய்வம் என்று தான் நான் சொல்லுவேன். எனக்கு வேற சொல்றது ஒன்றுமே வர இல்லை. ஏன்னு சொன்னால் அவரோட பிஹேவியர் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி என்ற கையில் திருப்பி தந்திருக்கிறார் என்ற பிள்ளைய. அதனால் அவர் இன்றைக்கு இல்லை, இந்த உலகமே சவிஷ்ணி என்று திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் செய்து தான் முடிப்பேன். அந்த நம்பிக்கையும் அந்த ஒரு முயற்சியுடைய இகழ்ச்சி அடைய என்ற அந்த வாக்கியம் உண்மை என்றதை நான் ப்ரூவ் பண்ணுவேன் கட்டாயம். அதை அந்த நம்பிக்கையை தந்த அந்த டாக்டர் தேவானந்தா தான் எனக்கு அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. நான் ஃபுல்லாகவே ஓட்டிஸ் எந்த லைஃப் ஃபுல்லாகவே ஓட்டிசன் தான், ஓட்டிசத்துக்காகத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்றதான் என்ற குறிக்கோளாயும் இருக்குது. கட்டாயம் இந்த உலகமே சவிஷ்ணி என்றதை திரும்பி பார்க்க வைப்பேன் நான். அந்த நம்பிக்கையை டாக்டர் தேவானந்தா தான் எனக்கு தந்தவர். அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் எல்லா குழந்தைகளும் ஓட்டிச குழந்தைகளும் நல்லா இருக்கணும் இப்படி ஐடென்டிஃபை பண்ணி ஏழியா எவ்வளவு ஏழியா 1.5 வயசுலேயே பிள்ளைய வடிவா கோச் பண்ணுங்க. பிள்ளையில வடிவா பிள்ளை எப்படி இருக்குது எப்படி வருது எப்படி போகுது என்ன நடக்குது என்றதை பாருங்க. பழைய பல்லவியை பாடாதீங்க, பரம்பரையில் இருக்குது அப்படி இப்படி என்னெல்லாம் யோசிக்காம பிள்ளை திரும்பி பார்க்கலையேண்டா கூட கொண்டு வந்து காட்டுங்க பிள்ளைய பாருங்க. இதுதான் எந்த ஒரு வேண்டுகோளாக இருக்குது. மற்றது வந்து டாக்டர் தேவானந்தோட சேவை இந்த உலகத்துக்கு தேவை கட்டாயமாக, இந்த எங்களுக்கு மட்டுமில்லை உலகத்துக்கே தேவை. இப்படியான ஆக்கள் இன்னும் இன்னும்
இன்னும் இன்னும் பல தேவானந்தா வரணும் என்று தான் எங்கட கோல் எங்கட வேண்டுகோள். நன்றி. எனது தங்கச்சி சவிஷ்ணி அவ முதல் என்னோட விளையாட மாட்டேன், இப்ப சேர்ந்து விளையாடுவான். எனக்கு நல்ல ஹாப்பி. தேங்க்ஸ்.